ஒரு வழியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் இடையிலான உறவு முறிந்தே போய்விட்டது. காரணம் என்று சுட்டி காட்டுவது ஆர்கே செல்வமணியைத்தான். யாரு நம்ம ரோசா காப்பூர்சனையா என்று திருநெல்வேலி பாட்டிகள் போல் நீங்கள் ஜெர்க்காவது புரிகிறது. ஆமாங்க, அவரையேதான் பெப்சி தலைவர் பதவியில் செல்வமணி நீடிக்கும் வரையில் அந்த அமைப்பு வேலைக்கு ஆக போவதில்லை என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் கொதித்து கொண்டிருப்பதாக சினிமாக்காரர்களின் வாட்ஸ்அப் பகிர்வுகள் கதறுகிறது. ஆக்ஷன் டைரக்டர் செல்வமணிக்கே ஆப்பா, ஏன் இந்த கொலவெறி என்று தயாரிப்பாளர்கள் சிலரிடம் பேசிய போது அவர்கள் பகிர்ந்தவை. ஒரு தொழிலை சார்ந்து சங்கங்கள் உருவாவதே அந்த தொழிலை பாதுகாக்கத்தான். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் அது விதிவிலக்காகி இருக்குது. இதில் இருக்கிற சங்கங்கள் இந்த தொழிலை அழிக்கிறதையே ஒன்லைன் அஜெண்டாவாக வச்சு செயல்பட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் சங்கம் குறிப்பிட்ட சில தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் நல்லவனாகவும் மற்றவர்களுக்கு பாராமுகமாகவும் இருக்குது. அதிலும் சிலர் மேல பர்சனல் பகை இருந்தாலும் கூட கெட்டவனுக்கு கெட்டவனா மாறிடுது. பகையை தீர்த்துக்க படப்பிடிப்பையே நிறுத்துற அளவுக்கு போயிடுறாங்க. இதன் மூலம் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினராய் இருக்கிறவருக்கு எவ்வளவு பண நஷ்டமானாலும் கவலை இல்லைங்கிற நிலைமை உருவாகி இருக்குது. அப்படித்தான் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனுக்கு சிம்பு ஏற்கனவே கொடுத்திருந்த பண செட்டில்மெண்ட் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லி அவரோட புதுப்பட ஷூட்டிங்க்கு செக் வச்சாங்க. பெப்சியை சிம்பு பட ஷூட்டிங்கில் கலந்துக்க வேண்டாம்னு உத்தரவே போட்ட பரபரப்பெல்லாம் உருவாச்சு. சிம்புவுக்கு செக் வைக்க காரணம் அவங்க அப்பா டிஆர் தனி சங்க ஆவர்த்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் காரணம் சொல்லப்பட்டுச்சு. இந்த தடையை மேலே வளரவிட்டால் நமக்கு ஒரு நாள் செக் வைப்பாங்கன்னு சிம்புவுக்கு ஆதரவா தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் ஒரு டீம் வரிஞ்சு கட்டியிருந்தாங்க. இந்த நிலையில சிம்புவின் புதுப்பட ஷூட்டிங் ஆனது கடந்த 6ஆம் தேதி அன்னைக்கு சொன்ன மாதிரியே ஆரம்பம் ஆயிடுச்சு. திருச்செந்தூரில் பூஜை போட்டு முதல் ஷெட்யூலை துவக்கிட்டாங்க. இதுல ஹைலைட், சாரி உங்க பட ஷூட்டுக்கு ஒத்துழைப்பு தர முடியாதுன்னு முதலில் மறுப்பு சொன்ன பெப்சி பின்வாங்கியது தான். பெப்சி தொழிலாளர்களின் ஒத்துழைப்போடு தான் ஆரம்பமாச்சு. முதலில் நதிகளில் நீராடும் சூரியன் என்ற தலைப்பிட்டு சிம்பு படம் வெந்து தணிந்த காடு என பெயர் மாற்றப்பட்டு ஷூட் துவக்கப்பட்டது. ஏன் இந்த பெயர் மாற்றம் என்று தனி அலசல் போய்கொண்டுள்ளது. அது நமக்கு எதுக்கு? பெப்சியின் தலைவர் செல்வமணியிடம் தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் சிலர் கேட்டப்ப சிம்புவோட இந்த படத்தை தயாரிக்கிறவர் ஐசரி கணேஷ், இண்டஸ்ட்ரியில பெரிய ப்ரொடியூசர், திடுதுப்புன்னு அவரோட படத்துக்கு ஒத்துழைக்க மறுத்து உருவாக்கிக்க முடியாது, இந்த ஒரு ஷெட்யூல் போகட்டும், இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு பெப்சி முடிவு எடுத்திருக்குன்னு கூலா பதில் சொல்லிட்டாராம் ஆர்கே செல்வமணி. ஆர்கேஸோட ஸ்டைலே இதுதான். பஞ்சாயத்தில் சிக்கிற தயாரிப்பாளர்கள் ஹீரோக்களின் புதிய படத்துக்கு முதலில் ஒத்துழைப்பு தர மறுக்கிற மாதிரி பேசிட்டு அப்புறம் முதல் ஷெட்யூலை மட்டும் முடிச்சுக்கட்டும், அதுக்கு மட்டும்தான் தோல் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே முழு படத்தையும் முடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். மணிரத்னம் சக்கச்சிவந்த வானம் படத்துக்கு இப்படித்தான் செம்ம சப்போர்ட் பண்ணினார். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக இருந்தவருக்கு தான் ஒரு படத்தின் ஷூட்டிங்கை நடத்துகிற வேதனை புரியும் என்கிறார்கள். செல்வமணி தன் சுயலாபத்தின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு ஷெட்யூலை ஒத்துழைப்பு டெக்னிக்கே. பஞ்சாயத்தை முடிக்க கிட்டத்தட்ட 3C செலவு செய்யப்பட்டதாக தகவல். இது பெரிய மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு சாத்தியம், நடுத்தர மற்றும் சின்ன கம்பெனிகளுக்கு நிலைமை என்னவாகும் என்று குதிக்கிறார்கள். ஆர்கே செல்வமணியோட இந்த செயல்பாட்டில் அப்செட் ஆன தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் சிலர் அவசரமாக கூடி செல்வமணியின் செயலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து விட்டார்கள். அதன்படி இனிமேல் பெப்சி இல்லாமலும் தயாரிப்பாளர்கள் படப்பிடிப்பு நடத்தலாம் என்று அங்காளாய்ப்பாக முடித்தனர். நாம் பெப்சியின் தலைவர் ஆர்கே செல்வமணியிடம் இந்த விமர்சனங்கள் குறித்து பேச துவங்கியதுமே வாட்ஸ்அப்ல நிறைய வதந்திகளை பரப்புறாங்க பாஸ், இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தமே இல்லாதவங்க என்னென்னவோ எழுதி போடுறாங்க, அது வெறும் பரபரப்புக்காக வைரலாக்கப்படுவது, என் மேல முழு பொய்களை விமர்சனமாக்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் சினிமா தொழிலை கடுமையாக பாதிக்கும், அதனால இதையெல்லாம் சரி பண்றது சம்பந்தமா நான் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், விரிவான விளக்கத்தை இன்னும் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. சார் சட்டு புட்டுன்னு சரி பண்ணுங்க பாஸ், சீக்கிரமா.